செந்தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், மங்கு, கரும்படை, கன்னத்தில் கண்ணுகளுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையம், கன்னத்தில் ஏற்படக்கூடிய கருமை நிற எப்பேற்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் இரண்டு வாழைப்பழ தோள்களை உபயோகப்படுத்தி அதை சரி செய்யலாம். ஒன்று வந்து மோரிஸுங்கிற வாழைப்பழம், அதனுடைய தோல் உட்புறம் கனமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று செவ்வாழைப்பழம், அதனுடைய தோலும் உட்புறம் கனமாக இருக்கும். ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிங்க, அதை வாங்கி காலையிலையும் சாயந்தரமும் வந்து நல்லா அதோடய உட்புற தோலை உங்களுடைய முகத்து மேலே இருக்க முகத்து இதில் உள்ள ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி தேய்ங்க. ஏதாவது ஒரு வாழைப்பழம் வந்தால் போதும், அந்த வாழைப்பழத்தை உட்புறமாக சாப்பிடுங்க. இது 7 நாளைக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடுங்க. அப்புறம் மறுபடியும் 4 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 நாளைக்கு போடுங்க. இது ஒரு 5 டைம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளி, கரும்படை, கன்னத்து கீழே ஏற்படக்கூடிய, கண்களுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையம், கருமை நிறம் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த செவ்வாழையிலையும் இந்த மோரிஸ்லேயும் அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. இந்த சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுனால உள்ளே போகிறதுனால கிடைக்குது. இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கரும்படைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின்னை நம்ம நல்லா தேய்ச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு நலுங்கு மா பவுடர் கிடைக்குது, கடைகளில் கிடைக்கும், நம்ம வீட்டில் கூட அரைக்கலாம். ஆனால் சீயக்காய் பவுடர் அப்ளை பண்ணாதீங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய சீயக்காய் பவுடரை அப்ளை பண்ணாதீங்க. சோப்பும் அப்ளை பண்ணாதீங்க. அந்த நலுங்கு மா பவுடரை முகத்தில் நல்லா கழுவி, தண்ணீர் விட்டு கழுவி, குளிர்ந்த தண்ணீர், ஹாட் வாட்டர் வேண்டாம், வெந்நீர் வேண்டாம், குளிர்ந்த தண்ணீர் விட்டு கழுவி இந்த மாதிரி 7 நாளைக்கு செய்யுங்க. அப்புறம் 4 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் 7 நாளைக்கு செய்யுங்க. இது கண்டிப்பாக இது பயன் தரும். இதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக முயற்சி பண்ணி செய்து பார்த்து அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறதுனால தான் இதை உங்கள்கிட்ட பகிர்றோம். இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தா சுகர்னாலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அது வந்து முகத்தில் இப்போ கருமை நிறம் வயசானவர்களுக்கு பொதுவாகவே வருது. அவங்க கூட இதை அப்ளை பண்ணலாம், உள்ளேயும் வாழைப்பழம் தான் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒரு இது ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் இளைஞர்கள், இளைஞிகள், அதாவது பெண்மணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு அதிகமான அளவில் இந்த கருமை நிற வியாதியாக, தோல் வியாதின்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல, இது வந்து காணப்படுது. இதை வந்து சரி செய்கிறதுக்கு எளிமையான வழி, ரொம்ப அதிகம் செலவு இல்லாதது. ஆனால் நீங்கள் ஆயில்மெண்ட்டு அது இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிங்கன்னா அது சரிவர பலன் தராது. ஆயில்மெண்ட்டு நிறுத்திடணும். இது இந்த கோர்ஸ் ஒரு 5 டைம் முடிக்கிற வரைக்கும் ஆயில்மெண்ட்டோ சோப்போ அப்ளை பண்ணக்கூடாது முகத்தில். இந்த நலுங்குமா பவுடர் மட்டும் முகத்தில் வந்து கழுவுறதுக்கு உபயோகப்படுத்தணும். இது வந்து செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களை எங்களோட இதில் பதிவு செய்யுங்க. எங்களுடைய செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.